ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கிறேன் நண்பர்கள். அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழை சேர்ந்த ஏன் அப்படின்னு சுருக்கிக்கணும். இந்தியாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகைகள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டாங்க. இது என்ன பிரமாதம்! இதோட பயங்கரமான விஷயம்லாம் உலகத்தில் நடக்குது, நீ இப்போ இதை பேசிக்கிட்டு இருக்க, எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, தயவு செய்து உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இல்லை, சினிமாவில் இதெல்லாம் நடக்குதாப்பா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதாப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே, கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, மறக்காம நம்ம சினிமா சீக்ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவாங்க நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்த நடிகைகள்லாம் யாரு, யாரெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாய் குழந்தை பெற்றவங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை தான் நடிகை சரிகா தாக்கூர் அவர்கள். யாருங்க இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் இரண்டாவது மனைவி தான் சரிகா தாக்கூர் அவர்கள். இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இப்போ நடிகை ஆயிட்டாங்க. ஒன்னு ஸ்ருதி ஹாசன் மற்றும் அக்ஸாரா ஹாசன் அப்படின்றது ஊரிய தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் விஷயத்துக்குள்ள வரேன். இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களோட ரெண்டு பேரோட காதல் கதையை பத்தி நம்ம பேசிடுவோமா? அதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்களின் முந்தைய வாழ்க்கையை பத்தி பேசுவோம். கமலஹாசன் அவர்கள் முதல் முதலில் திருமணம் செய்தது ஒரு கிளாசிக்கல் டான்சரான வாணி கணபதி அப்படின்றவங்களதான். இவங்களை வந்து 1978 வருஷம் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் கிட்டத்தட்ட 1988 வருஷம் வரைக்கும் ரொம்பவே ஜாலியா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. அன்டில் சரிகா தாக்கூர் அவர்கள் கமல் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா, இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, நம்ம கமல் அவர்கள் இன்னைக்கு மட்டும் தான் ஃபார்வர்ட் திங்கிங் கிடையாது, அன்னைக்கே ஒரு ஃபார்வர்ட் திங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, வாணி கணபதி அவர்களை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி கமல் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஏன் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு பிரியமான வேலை படத்துல வர விஜய் சிம்ரன் மாதிரி வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசியிருக்காரு டீல் கமல் அவர்கள். ஆனா வாணி கணபதி என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, இந்த கதையெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட நீ இருக்கணும், குடும்பம் நடத்தணும்னா நீ என்ன ஃபார்மலா பக்காவா திருமணம் பண்ணணும், அப்பதான் நான் உங்க கூட வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் கமல் அவர்கள் வேண்டா விருப்பாக 78 கல்யாணம் பண்ணாரா. ஆனா 10 வருஷம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஆனா உங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா மீன் டைம்ல இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ பிரேக் ஆயிருக்கு, தடம் புரண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியார்களை பார்த்து கமல் அவர்கள் மயங்கி விட்டாராம். அதுவும் குறிப்பா அவங்க கண்ணை பார்த்து மயங்கிட்டு இருக்கிறாராம். இந்த மாதிரி அட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, ரொம்ப நாளா இருந்திருக்காங்க. ஆனா கல்யாணம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது கமல் அவர்களுக்கு, ஜாலியா இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. ஆனா சரியா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் கமல் அவர்களின் காதலை ஏற்றுக்கவே இல்லையா, அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் கம்பல்ஷனின் பேரில் கமல் அவர்களோட காதலை இவங்க ஏத்துக்கிட்டதா சொல்லப்படுது. இருந்தாலும் ஒரு 4-5 தடவை பிரேக்கப்பே பண்ணிட்டாங்களாம். ஒரு காலகட்டத்தில் என்ன தெரியுங்களா நடந்தது, இனிமேல் உங்க கூட வாழவே முடியாது, நான் என் ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லண்டன்ல சரியா அவர்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம், அவங்க கூட போய் நான் செட்டில் ஆகிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து லண்டனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கதையில ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, லண்டனுக்கு போன நம்ம சரியா அவர்கள் கமல் அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க. கமல் அவர்களை எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கமல் அவர்கள் நான் ஷூட்டிங்ல இருக்கேன்னு இருக்காரு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து இப்போ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கமலுக்கு ஒரே ஷாக்கா, ஐயோ இது என்ன புது கதையாகுது அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமா நான் உங்க கூட வாழ மாட்டேன், ஊர்ல இருந்து கிளம்பி இங்க லண்டனுக்கு வந்துட்டேன், இப்பதான் தெரியுது நான் 3 மாசம் பிரெக்னன்ட்னு, அதை உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கமல் அவர்களுக்கு மனசே கேட்கலாம்பா. இதுக்கப்புறம் கமல் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு, இது இப்படியே தள்ளிப்பட்ட வேலைக்காவது நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 1988 சரியா மற்றும் கமலஹாசன் அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வாணி கணபதி அவர்களை வந்து கமல் அவர்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டதா சொல்லப்படுது. இப்போ இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, என்னையா சுவாரஸ்யம் அடங்கிட்டே போற, சுவாரஸ்யமா இருக்குதா இல்லையான்னு நாங்க தான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கேட்டுட்டு சொல்லுங்களேன். இப்ப சரிகா அவர்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி பேசுவோம். இது ரொம்பவே ஒரு சினிமாட்டிக்கா தான் இருக்க போகுது, அது என்னன்னு கேளுங்க போ. அதாவது சரிகா அவர்கள் என்னதான் மும்பை பானாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூனும் அப்படிலாம் கிடையாதுங்க, ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நடிகை ஷக்கீலா அவர்களின் கதை மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அவங்க குடும்பத்துல சரிகா அவர்களோட அம்மா வந்து ரொம்பவே லக்ஸரியா நல்ல பணக்காரியா வாழ்றதுக்காக சரிகா அவர்களை சின்ன வயசுலேயே சைல்ட் ஆர்டிஸ்டா நடிகை விட்டது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு போகாத நடிகை போன்னு வடிவில் ஒரு காமெடியில் சொல்லுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி பள்ளிக்கூடம் போடான்னு அடுத்த பேரண்ட தான் பார்த்துருக்குறேன், ஆனால் ஆட்டோ ஓட்ட போட வேலை செய்ய போடான்னு அடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்பா அம்மாவை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு வடிவேல் சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த காமெடியில், அதே மாதிரி தான் சரியா அவர்களோட குடும்பத்துலேயும் இருந்திருக்குது. இந்த மாதிரி சரியா அவர்களை நடிக்க அனுப்பி நல்ல துண்டு பார்த்ததுக்கப்புறம் சரிகா அவர்களோட மதர் கிட்டத்தட்ட பாம்பேயில் 5 ஃப்ளாட் வாங்கியிருக்கிறாங்களாம். கடைசியில் பார்த்தா அந்த 5 ஃப்ளாட்டுமே சரிகா பேரில் இல்லைன்னு அப்செட் ஆன சரிகா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இனிமேல் எங்கள் அம்மா கூடலாம் வாழ முடியும்னு தனியாக வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பெரிய நடிகையாக வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் வளரலான்னு பார்த்தா தான் கமல் அவர்கள் வாழ்க்கையில பூந்து கொஞ்சம் குட்ட குழப்பற வேலை எல்லாம் பண்ணி அவங்களோட வாழ்க்கை வந்து தடம் புரண்டு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கமல் அவர்கள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நடிகரதெல்லாம் விட்டுட்டு கமல் அவர்கள் நடிக்கும் படத்தில் அவருக்கு பேண்ட் தச்சு கொடுக்குறது சட்டை தச்சு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி காஸ்டியூம் டிசைனர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனால பாம்பேல இருந்து சென்னையில வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட திருமணத்துக்கு பிறகு இல்ல, திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ருதிஹாசன் பிறந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த டாபிக்கோட டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்ருதிஹாசன் பிறந்ததுக்கு அப்புறம் 1988 இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் பாத்தீங்கன்னா 2004 கௌதமி அவர்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்துடுறாராம். இதை கேள்விப்பட்ட சரிகா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இனிமேலும் கூட வாழவே முடியாது, நீ இப்படியே அடுத்தடுத்தால மாத்திட்டே போவ, அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனில இருந்து குதிச்சு காலை உடச்சுக்கிட்டாங்களாம்.
இதுக்கப்புறம் 3 மாதம் பெட் ரெஸ்ட்ல இருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் இவங்களையும் 2004 டிவோர்ஸ் பண்ணிட்டு கௌதமி அவர்கள்கிட்ட செட்டில் ஆயிட்டாரு. இதுதான்ப்பா இவங்களோட வாழ்க்கை கதை. மற்றும் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான கதைன்னு கூட சொல்லலாம். இப்போ 2வதாக சொல்ல போகிற லவ் ஸ்டோரியும் ஒரு ட்ராஜடியான ட்ராஜிக் லவ் ஸ்டோரி தான். அந்த லவ் ஸ்டோரியின் பேர் தான் ஸ்ரீதேவி மற்றும் போனி கபூரின் லவ் ஸ்டோரி. போனி கபூர் அவரோட ப்ரொடக்ஷனில் இந்த கதை கூட எடுக்கலாம் இல்லைங்களா? ஓடுங்க, அவருக்கு ஐடியா இல்லை. அதாவது ஸ்ரீதேவி அவர்கள் மற்றும் போனி கபூர் அவர்களின் லவ் எப்படி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்ரீதேவி அவர்கள் எப்படி பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்ற கதையை பற்றி பேசுவோமா? அதாவது ஸ்ரீதேவி அவர்கள் போனி கபூர் அவர்களோட ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி அவரின் முதல் மனைவியான மோனா கபூர்ன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மோனா கபூர் கூட தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வருது. அதுக்கப்புறம் போனி கபூரை பார்த்தா அண்ணன் உனக்கண்ணே அப்படின்ற மாதிரி அண்ணன் உறவு கொண்டாடுறது, இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. இதோட ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷாபந்தனுக்கு போனி கபூருக்கு ஸ்ரீதேவி அவர்கள் ராக்கியெல்லாம் கட்டின கதைலாம் இருக்கான். இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. மோனா வீட்லயே அப்ப பாரு ஸ்டே பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி மோனா வீட்டுல இருந்தவங்க இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால ரொம்ப நாள் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, ஸ்ரீதேவி அவர்கள் கர்ப்பமாக உள்ளார் அப்படின்ற ஒரு நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் மோனா அவர்களுக்கு சின்ன ஷாக்கு. அதுக்கு காரணம் உன் புருஷன் போனி கபூர் தான் சொன்ன உடனே பெரிய பூகம்பமே வீட்டில் வெடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சண்டை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிடலாம், ஏன்னா இந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா அப்படின்ற ஒரு முடிவில் 1996 சிம்பிளாக ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் முடிச்சிட்டாங்களாம். முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி அவர்களும் போனி கபூரும் தனியாக குடும்பம் நடத்தும் போது அப்பப்போ போனி கபூர் அவர்களுக்கு முதல் மனைவியின் அந்த ரெண்டு குழந்தைங்களை வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்குமா. அதில் ஒருத்தர் தான் அர்ஜுன் கபூர், இப்போ ஹீரோ நடிச்சிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அதனால அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பசங்களை பிக்னிக் கூட்டினு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் கூட்டின்னு போவாராம். ஆனால் என்ன ஆச்சு தெரியுங்களா மேட்ரு, ஸ்ரீதேவி அவர்கள் காதல் இது உழுந்த உடனே வீட்டில் ஒரே சண்டைங்களாங்கோ. என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ எப்படி உன்னோட முதல் மனைவியோட குழந்தைங்களாம் கொண்டு பிக்னிக் போவ, என்ன உனக்கு பிடிக்கலையா, அப்போ என்னை கட்டி விட பார்க்குறியா, திருப்பி உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடையே போய் சேர்ந்துக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனை நடக்குமா. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா போனி கபூர் இருந்திருக்காரு. இது உனக்கு எப்படி பார்த்துறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இந்த சண்டை நடக்கும்போது அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஒட்டி கேட்டு ஸ்டார் டஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு இதை வந்து பேட்டி கொடுத்து விளக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதை வெளியே விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் அதை வெளியே விட்டுனுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுங்களா, அர்ஜுன் கபூர் இருக்கார்ல போனி கபூர் அவர்களோட பையன், இவங்க கிட்ட போயிட்டு வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஸ்ரீதேவி அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஸ்ரீதேவி அவர்கள் என்னோட அம்மாலாம் கிடையாதுங்க, எங்கள் அப்பாவோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி மற்றவங்களை அசர வைக்கிற அளவுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெயின் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, அவரால் புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் ஸ்ரீதேவி அவர்கள் போனி கபூர் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்னாடியே 7 மாதம் கர்ப்பம் அப்படின்றது தான் விசிஎம்ஏ. இப்போ இந்த லிஸ்ட்டில் 3வதாக சொல்ல போகிறது நடிகை ஏமி ஜாக்சன் அவர்கள். அவங்க நடிச்சிட்டு இருக்கிறப்போ எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அஃபீஷியலாக அவங்க ரெண்டே பேரை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனான ஜார்ஜ் அப்படின்றவர் தான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2019 இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னாச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்க, இல்லை 2019 செப்டம்பர் மாதம் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இது என்னப்பா ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 மாதத்துலேயே பிறந்துருச்சு. 8 மாதத்தில் பிறக்குமே குறப்பிரசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் கிடையாது. ஏன்னா ஏமி ஜாக்சன் அவர்கள் 2019 இவர் ப்ரப்போஸ் தான் பண்ணார். கல்யாணம் எப்போ தெரியுங்களா பண்ணாங்க, ஜூன் மாதம் தான் கல்யாணம் பண்ணாங்களா. ஜூன் மாதம் கல்யாணம் பண்ணால் செப்டம்பரில் எப்படி எப்படின்னா அப்படிதான். அதுதான் இந்த டாப்பிக்கோட விஷயமே. அதாவது ஏமி ஜாக்சனோட பிரெக்னன்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது நண்பர்களே. இவர் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களும் அம்மனியும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்னு சொல்லிட்டு இலங்கை போகிறது, லண்டன் போகிறது, இந்தியா போகிறதுன்னு சுற்றிக்கிட்டே இருந்துருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் செம டயர்டாக இருந்ததான், என்னடா அது என் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஜிம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட செக் பண்ணால் தான் தெரியுதான், ஏமா நீ 6 வாரம் கர்ப்பமாக இருக்குன்னு. ஐயோ கர்ப்பமாகறேண்ணா எனக்கே தெரியாது, சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, உன் புருஷன் கிட்ட போய் கேளு அப்படின்னதுக்கு ரெண்டு பேரும் கலந்து பேசினதுக்கப்புறம் ஓகே ப்ரப்போஸ் தானே பண்ணியிருக்கிறேன், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தப்போ ஜார்ஜ் அவர்கள் எனக்கு இங்கிலாண்டில் வேலை இதுன்னு ஓடி போயிட்டாரான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க, ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2022 ஜார்ஜ் அவர்களை செருப்பால் அடித்து கழித்து துரத்தி விட்டு 22வது அதே வருஷம் எட் வெஸ்ட் வீக் அப்படின்றவர் கூட இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ ஏமி ஜாக்சன் அவர்களும் திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமானனால இந்த லிஸ்ட்டில் அவங்கள 3வது இடத்துல போட்டுடும். 4வதா நடிகை ரேணு தேசாய். ரேணு தேசாய் யார்ப்பா, இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பாண்ட் ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, ஜேம்ஸ் பாண்ட் ஹாலிவுட் படமா, ஹாலிவுட் ஹீரோயினா, இல்லப்பா தமிழில் பிரபுதேவம் பாரதிபுரம் நடிச்ச ஜேம்ஸ் பாண்டு. இந்த படத்தில் வந்து பிரபுதேவாக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்கல்ல ரேணு தேசாய், அவங்க தான்.
தெரியலையே இப்பவும் புரியலேன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கு பக்கம் போங்க, பவன் கல்யாணம் ஒருத்தர் பேரு, அவரோட ரெண்டாவதோ மூணாவது ஒய்ஃப் ஆயவங்க. இதுக்கு மேல அவங்களை பத்தி விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனா இவங்களும் பவன் கல்யாண் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் டாக் ஆஃப் த டவுன், ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி பேசுவோம். ரேணு தேசாய் அவர்கள் சிவனேனே மும்பையில மாடலிங் பண்ணிட்டு இருந்தப்போ இங்க இருக்கிற நம்ம பூரி ஜெகநாத் வந்து அவங்களை ஏதோ ஒரு மேகசீன்ல பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்ம படத்துக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை வழிய மும்பையில இருந்து ஆந்திரா கூட்டின்னு வந்துக்கிறாரு. ஆனா ரேணு தேசாய் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், என்னன்னா இங்க பாருங்க நான் வந்து படத்துல ஹீரோனா நடிக்கிறேன், ஆனா அந்த ஹீரோட எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அவர் எனக்கு ஓகேனா தான் நான் நடிப்பேன், எல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. வா 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 நீ ஆந்திராக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பியே போக முடியாதுன்னு கூட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சிருக்கிறாரு. அங்கதான் இருந்திருக்கிறாரு நடிகர் பவன் கல்யாண். பவன் கல்யாணம் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பவன் கல்யாணம் பார்த்தா இல்லை அவங்க அண்ணனை பார்த்தா இல்லை அவரோட பவரை பார்த்தான்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் ஃபர்ஸ்ட் லைட்ல லவ் வந்துருச்சான். வந்ததுக்கப்புறமா வந்து இவங்களும் வந்து இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், எப்பயாவது இவர்கிட்ட நம்ம லவ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பவன் கல்யாணோட கேரக்டர் தான் தெரியும்ல, காலையில் வந்து குட் மார்னிங், ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது குட் ஈவினிங், இதை தவிர எதுவுமே பேசலையா. இதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ள எப்படியோ பவன் கல்யாணம் அவர்களை இவங்க உசார் பண்ணிட்டுறாங்க. உசார் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் எக்ஸ்சேஞ்சே பண்ணலீங்களாங்க, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ரோஸ்லாம் கொடுத்து பண்ணலையா. இருந்தாலும் ஓகே நம்மளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, என்ன இருக்குதுன்றதை நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே போய் சொல்லிடலான்னு பவன் கல்யாண் தில்லா ரேணு தேசாய் வீட்டில் போய் பேசியிருக்காரு. அதுவும் எந்த மாதிரி டீல் தெரியுமா, இதே மாதிரி பிரியமான டீல் தான். இங்கே பாருங்க நானும் உங்க பொண்ணும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறோம், கல்யாணம்லாம் பண்ணிக்கிற ஐடியா கிடையாது, ஓகேவா அப்படின்றது அவங்க பேரண்ட்ஸும் ஓகேன்ட்டாங்களாம், இவங்களும் லிவ்வின்ல இருந்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ரேணு தேசாய் அவர்கள் கர்ப்பம் தெரிவித்து விட்டார்கள். இதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம ஆரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒரு டீல் பேசியிருக்காரு நம்ம பவன் கல்யாண் அவர்கள் ரேணு தேசாய் பேரண்ட்ஸ் கிட்ட. என்னன்னா ஓகே போன வாட்டி லிவினை பற்றி பேசினேன், இந்த வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு அதுவும் ஓகேன்ட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்கோ. இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி இல்லை, ப்ரெக்னன்ட் ஸ்டோரி. இப்ப ஐந்தாவதா சொல்ல போறது நடிகை இலியானா டி க்ரூஸ் அவர்கள் தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2023 இந்த வருஷம் ஏப்ரல் 18 ஐ எம் பிரெக்னன்ட் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி என்னடா கதை இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம்னு பார்த்தா அவங்களோட வீகம் பூர்வீகத்திலிருந்தே ஆரம்பிப்போம். அதாவது இலியானா டி க்ரூஸ் வந்து மும்பையில் பிறந்து கோவாவில் வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக்கலி இவங்க ஒரு போர்ச்சுகல் ஃபேமிலி அப்படின்றனால இவங்களுக்கு சிட்டிசன் ஆஃப் போர்ச்சுகல் அப்படின்ற ஒரு சிட்டிசன்ஷிப் கூட இருக்குது. 2014 வருஷம் எடுத்துட்டாங்க. இது வந்து அவங்க வீகமாக இருந்தாலும் அவங்களோட லவ் ஸ்டோரிக்கு வருவோம். அதாவது இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஃபோட்டோகிராஃபரான ஆண்ட்ரூ நீபோன் அப்படின்றவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து 2019 வருஷம் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு மேரேஜுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்குது, பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறமா அம்மனி தனியாக தான் இருந்துருக்காங்க. இருந்தாலும் 2019 இவர் பிரிஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் பிரெக்னன்சி போஸ்ட் போடுறீங்களே வேற யார் காரணம், யார் காரணம், ஹூ இஸ் த கல்பிரிட் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா, நீ சொல்லனா நான் நாங்களே யாரையாவது வச்சு கோத்து விடுவோன்னு சொல்லிட்டு சிவனேன்னு சான்ஸே இல்லாத கேட்ரினா கைஃப் அவர்களோட தம்பியை பிடிச்சி உள்ள நோயச்சு செபாஸ்டியன் லாரன் மைக்கேல் தான்ப்பா இதுக்கு காரணம், ஏன்னா அவர் தான் கொஞ்ச நாள் இவங்க கூட டேட்டிங்ல இருந்தார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கடைசியில் செபாஸ்டின் லாரன் மைக்கேலை இன்னும் கல்யாணமே பண்ணலையாம், டேட்டிங்ல தான் இருக்கிறாங்களாம். அதுக்கு முன்னாடி அம்மனி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. எப்போ கல்யாணம் தெரியல, எப்போ மேடம் கல்யாணம் சொல்ல மாட்டீங்களா, பார்ப்போம் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் இவங்களோட வெட்டிங்கையும் ஒரே நாளில் வச்சிருவாங்க போல இருக்குது. அதுவும் ஒரு சென்சேஷனல் நியூஸாக இன்னும் கூடி சீக்கிரத்தில் வரும், அதை பற்றி நம்ம சேனல்லையும் நான் அப்டேட் போடுறேன். இப்போ ஆறாவதாக சொல்ல போகிறது நடிகை ஆலியா பட் அவர்கள் தான். இது ஒரு விவகாரமான விஷயங்க, ஏன்னா ஏப்ரல் 14, 2022 இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, அதே வருஷம் நவம்பர் 22 இவங்களுக்கு குழந்தைய பிறந்துச்சு. வித்தின் 7 மந்த் வேர்ல்டு ரெக்கார்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அக்கௌண்ட் மணியே, வேர்ல்டு ரெக்கார்டு தான், ஏன்னா 7 மாசத்துல புள்ள பெற்றுட்டாங்க இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, சயின்ஸை பத்தி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. இது மாதிரி வேற ஒரு விவகாரம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 14, 2022 இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஜூன் மாசம் ஆலியா அவர்கள் பிரெக்னண்டாக உள்ளார் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ரொம்பவே செலிப்ரேட் பண்ணாங்க, ஃபேமிலி எல்லாம் ரொம்ப கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் இது அனௌன்ஸ் பண்ண 5 மாசத்துல குழந்தை பிறந்துச்சு. ஸோ டோட்டலி கணக்கு போட்டு பார்த்தா 7 மாசம் தான். ஸோ இதிலிருந்து ஒரு சில பத்திரிகையாளர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானனால தான் இவங்களோட திருமணத்தை அவதிவதியாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னவோ ஏதோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க, புள்ளியம் பெற்றாச்சு. இப்போ ரூமர் எல்லாத்தையும் தாண்டி போய் இவங்களோட ரெண்டாவது குழந்தைய பற்றி ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது. அதுதான்ப்பா பாலிவுடு, ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்களே எல்லா விஷயத்துலையும். இப்போ இந்த லிஸ்ட்டில் இந்த 6 பேர் சொன்னதையும் தாண்டி ஒரு சில ரூமர் போயிட்டு இருக்குது. என்னன்னா நம்ம நடிகை சுஜா வர்ணி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கூட ஒரு 7 மாசத்துல புள்ள பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்தது. அதுக்கப்புறம் ஊற்றி மூட்டாங்க. இதே கதை தான் நடிகை சமீரா ரெட்டி அவர்களும், இவங்களும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மாசத்துலேயே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இது வந்து நடக்கிற காரியம் தான், இதை வந்து நம்ம ரூமர்னு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லைங்களா. இதே மாதிரி தான் நடிகை காமன் அவர்கள், இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துலேயே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டு இருக்குதுங்க. அதோட கரெக்டான ப்ராப்பரான டேட்டா இல்லாமல் நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா. அதனால இந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் இவங்க இப்படி பண்ணாங்களா அப்படின்றத நான் சொல்லலை. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 6 பேர் தான் அப்பட்டமாக வெளிவந்த நியூஸ், அதனால உங்களுக்கு விலகிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.